அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த விளாக் தான். ஒரு சின்ன விளாகாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விளாகில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Welcome to Riju's Diary. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு சாட்டர்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். ஸோ போன டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன், அதில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது லைஃப் கோச்சிங் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் நீங்கள் லைஃப் கோச்சிங்கில் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து வீடியோவிலையும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் நான் வந்து லைஃப் கோச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நான் எடுப்பேன், வீக்லி ஒன்ஸு. ஸோ அந்த 2 hours எடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் எப்படி கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. பட் என்னால் முடிஞ்சளவு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். பட் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து மிராக்கிள் ஆஃப் த மூமெண்ட்ஸ் நிறையவே நடக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணங்களை வந்து எப்போவுமே பியூரா தெளிவாக வச்சுக்கிறனும் அது ரொம்ப முக்கியம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது வார்த்தை மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை. ஸோ அதை வாழ்க்கையாக நினச்சி நம்மளுடைய எண்ணங்களாக கரெக்டான விஷயத்தில் நம்ம செலுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அமையும். அண்ட் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி தான். ஸோ December 2 வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. நிறைய பேர் வந்து பர்த்டேயை வந்து அவ்வளோவா செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம், நானுமே அப்படி தான். ஸோ அந்த நாளைக்குன்னு ஏதாச்சும் ஒரு நியூ ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணுறது, பிடிச்ச சமையல் சமைக்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த அன்னைக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று கூட சமைக்க இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடே வந்து நான் பிரியாணி பண்ணிட்டேன், அதனால் சரி சாட்டர்டே வந்து கொஞ்சம் சிம்பிளாக சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலுமே இறைவன் வந்து இந்த நாளை எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாளாக எங்களுக்கு ஆக்கிட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்றைக்கி வந்து மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வெளியில் போனாங்க. ஸோ நானும் வருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஃபைஹா பேபியும் கூட போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக்கு. எனக்கு கேக் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அதை வாங்கிட்டு ஒரு சின்ன பீஸ் கேக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி டேடிக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டேடியோட கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கேக்கெலாம் நாங்கள் வெட்டினது கிடையாது. ஸோ அது அவ்வளோவும் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்தது இல்லை. ஸோ எனக்கு கிடைச்சது இந்த குட்டி பீஸ் தான். சரி ஓகேன்ட்டு அதையுமே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளுடைய கிஃப்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கிஃப்ட்டு அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முக்கியமானவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு கிஃப்ட்டு வந்து அமையுது. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், நாங்கள் ஒர்க் பண்ணலை, நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ டெய்லி நம்ம செலவழிக்கக்கூடிய செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஷர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் வாட்ச் இல்லைன்னா கைக்கு போடுறதுக்கு ரிங்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மூலமாக நம்மளுடைய அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு சான்ஸாக அமையும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்ட்டு நம்மளுடைய பாராட்டுறது புகழ்றது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அது ஆண்களுடைய இயல்பு தான். நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வானத்துக்கு பூமிக்குமா குதிப்போம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் ஆண்கள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய இயல்பான படைப்பே அப்படி தான். ஸோ நாம் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பில் ஒரு துளி அளவு கூட நம்ம குறை வச்சிடக்கூடாது. ஆனால் அவங்களோட மனசில் இருக்கும் நாம் செய்யக்கூடிய கிஃப்ட்டு இல்லை நம்மளுடைய அன்பான விஷயங்கள், நம்ம அன்பாக பேசுகிறது, பாசமாக பேசுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களோட மனசில் இருக்கும். அந்த அன்பு திரும்ப நமக்கு 2 மடங்காக கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பிரபஞ்சத்தில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பல மடங்காக திரும்பி கிடைக்கும். ஸோ யார் மேலே நம்ம அன்பு காட்டுறோமோ அவங்க கிட்டே இருந்து நமக்கு 2 மடங்கு அன்பு கிடைக்கும். ஸோ முக்கியமாக ஒரு ஒத்த வார்த்தையில் சொல்ல போனால் அன்பு தாங்க எல்லாமே. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டேயுமே நீங்கள் அன்பாக இருங்க, அன்பாக நடந்துக்கோங்க. அவங்க இல்லாத நேரத்துலையுமே நீங்கள் அவங்க மேலே ஒரு அன்பான ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் போது
அவங்களுடைய மனசில் ஒரு நீங்கள் அன்பாக இருக்கீங்க அப்படின்றது ஆணித்தனமாக பதியும். ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல தேவையே இல்லை. நீங்கள் அன்பாக இருந்தீங்க, உங்களுடைய அன்பு உண்மையானது, ரொம்பவே பியூரான அன்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு ரெண்டு மடங்காக திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம்தான். அண்ட் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நாங்கள் ஒர்க்குக்கு வந்துட்டோம், நானும் ஹஸ்பண்டுமே. ஸோ ஒர்க்குக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா வந்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கோட நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொன்று, நாங்கள் வந்து ரேங்க் மாறியிருந்தோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ரேங்க் மாறும்போது எங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ரேங்க் வந்து நாங்கள் மாறினதுக்காக, ஸோ ஸ்டார் சில்வர் அப்படின்ற ஒரு ரேங்க் நாங்கள் வந்து மாறினதுக்காகவும், அதே நேரத்தில் பர்த்டே அன்னைக்குன்னு நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா 2-in-1 அமைஞ்சிடும் அப்படின்றதுக்காகவே இந்த கிஃப்ட்டை வந்து எங்கள் மேம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுவரைக்கும் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கி ஹஸ்பண்ட்கெலாம் கட் பண்ணது இல்லை, அவங்க அவ்வளோவா விரும்பவும் மாட்டாங்க. ஸோ நானுமே ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன். அவங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் விட்டுருவேன். நான் அதை ரொம்ப அழுத்தி நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத மாதிரி நடக்க மாட்டேன். எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நாம் நடந்துக்கணும். நமக்கு பிடிச்சது மாதிரியே அவங்க நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களாவே புரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்காக மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். டக்குன்னு நம்ம வந்து எதிர்பார்த்துடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அன்பில் ஒரு துளி கூட குறைவச்சிடாமல் நம்ம ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு நம்முடைய அன்பை வந்து கொடுக்கணும். ஸோ அல்ஹம்துலில்லா எங்களோட டீம் வந்து ரொம்பவே ஒரு அன்பான, ஒரு ஹாப்பியான, பாசிட்டிவான டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா கேக் நல்லபடியாக கட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஒர்க்குக்கு கிளம்பிட்டு அந்த கேக் கட் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு லைஃப் கோச்சிங் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாளைக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லா இன்றைக்கி போயிட்டு லைஃப் கோச்சிங் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி என்னோடய அம்மா வீட்டுக்கு 9:00 தான் நான் போனேன். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. என்னோடய சிஸ்டர் எப்போ ஸ்டே பண்ண வராலோ அப்போ கண்டிப்பாக என்னை கூப்பிட்டுவா, நான் போயே ஆகணும். அண்ட் எப்போவுமே சிஸ்டர் வந்து ஸ்டே பண்ணால் அப்படின்னா நான் ஈவினிங் போயிட்டு ஒரு 8:00 நான் என் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் போனதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 9:00 ஆகிடுச்சு. அதனாலேயே எல்லாருமே இருக்க வச்சுட்டாங்க, என்னை அங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. என்னோடய தங்கச்சி அதை விட நான் தங்கியே ஆகணும் அப்படின்றது மாதிரி ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதனால நானும் வேறு வழி இல்லாமல் அம்மா வீட்டில் நான் ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து எப்போவுமே தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் நாம் தான் டீ போடுவோம், நாம் தான் எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஆனால் அம்மா வீட்டில் இருந்தால் மட்டும் அது ஒரு தனி ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சாலுமே காலையில் நமக்கு டீ எல்லாமே ரெடியாக இருக்கும், அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் பன் கேக் சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன் கேக் வந்து எடுத்து டீயில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து டீயில் டிப் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் நாம் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலுமே நம்மளுடைய அம்மாவுக்கு நாம் குழந்தை தான். அல்ஹம்துலில்லா நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்க போகும்போது பக்கத்தில் குட்டீஸ் வந்து அந்த டீயை குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே குட்டீஸ் எல்லாம் சுற்றி வருவாங்க, அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கும் தான். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ நம்மளுடைய மைண்டை வந்து அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு பாசிட்டிவாக கொஞ்சம் காமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளும் சமாளிச்சிடலாம். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அண்ணனோட ஒய்ஃப் வந்து சப்பாத்தி தட்டிட்டு இருக்காங்க, சைடில் குழம்பு வந்து என்னோட தங்கச்சி வச்சிட்டு இருக்கா. ஸோ இது வந்து கொண்டக்கடலையை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தேங்காய் கொஞ்சமாக எடுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய் அண்ட் கொஞ்சமாக மல்லிப்பொடி, ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொண்டக்கடலை வந்து நல்லா விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து எப்போவுமே குக்கரில் வந்து டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு தாளிச்சிட்டு அண்ட் அதுக்கு மேலே கொண்டக்கடலையை போட்டு நான் வேக வச்சு எடுத்துருவேன். குழம்பு ரெடி ஆகிடும். இது வேறு மாதிரி இருக்குது, சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நானுமே
பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பியூரியாக நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அண்ட் சைடில் வந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு பாதி கொண்ட கடலையை நல்லா குற குறப்பாக நல்லா அரைச்சி அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ மூணுமே ரெடி ஆகிடுச்சு. கொண்டக்கடலை அரைச்சது, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா அரைச்சது, அண்ட் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் அரைச்சது. ஸோ இந்த மூணுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சாரி சமையலை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சமையல் வந்து என்னோடய தங்கச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தா. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டா கிராம்பு ஏலக்காய் இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க இது கூட. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சது. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம வதக்குவோம். அதுக்கு பதிலாக ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது ஸ்கிப் ஆகிடுச்சு. அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக மறைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிட்டாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது சைடில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சிம்மில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா திக்காக நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, நம்ம ரைஸுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம கொண்டக்கடலை சன்னா பண்ணுறதை காட்டிலும் இப்படி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் ஃபுல்லாக சமையல் எல்லாம் முடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் குட்டீஸை தூங்க வச்சா தான் நாம் நிம்மதியாக போய் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை வந்து தூங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே தாளாட்டும் போது நாம் தான் தாளாட்டுவோம், குழந்தை தூங்கும். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, குழந்தைய தாளாட்டிக்கிறது பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாப்பிட்ற டைமில் ஒரு சின்ன டிப்ஸ் நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எப்போ சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். அண்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமாவும் இந்த சாப்பாடு யார் மூலமாக வந்துச்சு, யார் சமைச்சாங்க அப்படின்றதையும் நினச்சி நம்ம நன்றி சொல்லணும். நாமளே சமைச்ச சாப்பாடாக இருந்தாலுமே நமக்கு நாமளே நன்றி கண்டிப்பாக சொல்லிக்கிறணும். ஏன்னா போன டைம் வந்து சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க நமக்கு நன்றி சொன்னா நம்ம தலக்கணம் வந்துடுறதா அப்படின்றது மாதிரி. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பாராட்டு சொல்லிக்கிற போது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு சில பாராட்டுகள் வெளியிலிருந்து வரும். அது உங்கள் அறியாமலேயே அது வரும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அண்ணனோட ஒய்ஃப் வந்து தேங்காய் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது தேங்காய் சோறு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து லைட்டாக தாளித்து விட்டுட்டு இதை அப்படியே கொண்டுட்டு போய், அதாவது விறகு அடுப்பில் வச்சு சமைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தங்கச்சியோட பையனை தூக்கி வச்சுட்டே நான் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வேலை இல்லை, லைட்டாக ஷூட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே எப்போவாச்சும் ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போகும்போது லைட்டாக நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. இப்போ வந்து விறகு அடுப்பில் கொண்டுட்டு வந்தாச்சு. நல்லா தேங்காய் பால் ஊற்றி தாளித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம விறகு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு நல்லா வேக விட்டுருவாங்க. அம்மா வந்து விறகு எரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய வீடுகளில் இந்த மாதிரி விறகு சமைக்கக்கூடிய சமையல் வந்து யார் வீட்லேயுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் சாதம் எப்போவுமே விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. அது இன்னுமே அது ஒரு பழக்கமாகவே இருக்குது. பட் நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி விறகு அடுப்புலாம் நான் சமைச்சதே கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த குட்டி என்ன பண்ணுதுன்னு, ஒரு ஆணியனை எடுத்துகிட்டு ஓடுது பாருங்கள். சரியில்லை சமையல் நடந்துகிட்டு இருந்தாலுமே இந்த குட்டிஸோட அளப்பறம் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் கொதி வர்றதுக்கப்புறம் ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தாங்க. ஸோ ரைஸை வந்து கொஞ்சம் பெரிய அரிசி அப்படின்றதால கொஞ்சம் நல்லா கழுவி அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டிருந்துட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து தேங்காய் சாதம் வெந்துடும். தேங்காய் சோறு வந்து நம்ம நார்மலான ரைஸில் பண்ணுறதை விட கொஞ்சம் பெரிய அரிசியில் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் சோறுக்கு சைட் டிஷ் வந்து இறால் கிரேவி தான். ஸோ இறால் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
அல்ஹம்துலில்லாஹ், சமையல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வாழை இலையில சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அம்மா வீட்டில் வாழை மரம் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாழை இலை எடுத்துட்டு அப்படியே சூடான சாப்பாடு அந்த வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, இன்னும் டேஸ்ட்டு வந்து நமக்கு கூடுதலாகவே தெரியும். ஸோ எப்போவாச்சும் ஒரு வாட்டி எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியோடு இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது வாழை இலையில சேர்ந்து சாப்பிடுங்க. இன்னும் அன்பு அதிகரிக்கும், ருசியும் அதிகரிக்கும். ஸோ ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது சாப்பிட்றது இதெல்லாமே ஒரு வரம் தான். ஏன்னா தனியாக இந்த மாதிரி சிட்டியில் வாழக்கூடியவங்களுக்கு தான் இதனுடைய அருமை புரியும். ஸோ நிறையவே மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க ஃபாரின்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலுமே எனக்கு சந்தோஷம்தான். இன்ஷாலா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தை எப்போவுமே சூப்பராக தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.